ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒயிட்டிங் ஏர் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. மேஜர் ப்ராப்ளமாக எல்லாத்துக்கும் இருக்கிற நிறைய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒயிட்னிங் ஏரு. அது எப்படி வந்து க்யூர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து ஹோம் ரெமடிஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதிகளவு வந்து அமௌண்ட்டு வந்து செலவழிச்சிட்ருக்கீங்க. அப்படியே மறைக்க ஐடியா இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டை அடிச்சிடுறீங்க. இந்த மூணு ப்ராசஸ்ஸாக பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிருக்கீங்க. ஹோம் ரெமடிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறீங்க, தப்பு கிடையாது. பட் ஆனால் நிரந்தர தீர்வு வந்து எதுக்குமே ஒயிட்னிங் ஏருங்கிறது நீங்கள் வந்து எண்ணெய் வந்து வச்சுட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஒயிட்னிங் ஏருங்கிறது நம்ம விட்டு நீங்கும். நம்ம வந்து ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு நம்ம வந்து ஒயிட்னிங் ஏரை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படினா இது வந்து சாத்தியமாகும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் வந்து யூஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒயிட்னிங் இருந்துச்சு இல்லாமல் வரேன்னு சொல்லிட்டு அது வந்து போயிடுச்சு, இப்போ நல்லாவே இருக்கார். ஸோ சரி எப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டப்போ தான் இந்த மாதிரி சொன்னார். அவர் வந்து எடுத்துக்கிட்ட பொருள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள்னு சொல்லுவாங்களே, டீ தூள், நம்ம டீ போடுற டீ தூள்னு சொல்லுவாங்களா, அந்த டீ தூளும் மருதாணி இலை இருக்குங்களே, இது ரெண்டு வச்சு தான் அவர் வந்து ரெமெடி ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து குளிச்சாராமா அந்த ஒயிட்னிங் ஏரை வந்து ப்ரௌன் கலர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வைக்க வந்து நார்மலாக எண்ணெய் வைக்கிறப்போ அந்த ஒயிட்னிங் ஏரை வந்து சுத்தமாக இல்லாமல் கிளியர் ஆச்சு அவருக்கு. இப்போ அந்த ரெமெடி வந்து எப்படி வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்களை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மருதாணின்னு சொல்லுவாங்களே, மயிலாஞ்சி மருதாணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு கையளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டீத்தூள். டீத்தூளை என்ன பண்ணேன்னா நான் வந்து வடிகட்டியில் போட்டு சுடுதண்ணியை வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஈரத்தன்மையோடு இருக்கும், நம்ம வந்து நம்ம ரெமெடிக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உதவும் சரிங்களா. அதனால் வந்து சுடுதண்ணி எடுத்து அந்த டீ தூளை போட்டு ஃபில்டரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டினோடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாறிச்சு சரிங்களா, கீழே வந்து ஃபில்டர் ஆனது தெரியுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து இதில் வந்து கொட்டிக்குங்க சரிங்களா. அதான் மைலாஞ்சோட ஆட் பண்ணிடுங்க டீ தூளை. இது வந்து கெமிக்கல் கிடையாது. இப்போ வந்து நம்ம டெய்லியும் வந்து ரெகுலராக வந்து நம்ம டீயில் அந்த டீ தூளை போட்டு தான் நம்ம வந்து காலையில் ஏன்னா மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக வந்து டீ குடிக்கிறோம். நம்ம வெளியும் குடிக்கிறோம், எந்த ஒரு சாப்பாடு இல்லைன்னா கூட டீ வந்து குடிக்காமல் யாருமே கிடையாது. நிறைய பேர் வந்து பசிய மருந்து கூட டீ வந்து அதிக பேர் குடிக்கிறாங்க. ஸோ வந்து அதிக அளவு வந்து கெமிக்கல் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருதாணிலையும் கெமிக்கல் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு வகையான பொருளை வச்சு தான் நம்ம வந்து ரெமெடி பண்ண போகிறோம். இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும். நான் என்ன பண்ணேன்னா அந்த மருதாணியும் டீ தூளையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சேன். அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபில்ட்ரு பண்ண அந்த டீ தூளை ஃபில்ட்ரு பண்ணோம்ல அந்த தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து மையை அரைச்சேன் சரிங்களா. அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நரைமுடி இருக்கோ அந்த இடத்துல வந்து தேய்ச்சிடணும். அதை பேஸ்ட் மாதிரி அந்த பேக் போடுவாங்களே, ஹேர் பேக்குன்னு சொல்லுவாங்களே, பேக் போடுற மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இளம் நரை இருக்கோ அந்த இடத்துல போட்டு நல்லா வந்து தடைய விட்டு வெயிலில் வந்து காய விடுங்க. காய விட்டு கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா காஞ்சோன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சீயக்காயோ இல்லையோ மைல்டு ஷாம்போ போட்டு ஏர் வாஷ் பண்ணுங்கள். ஏர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக மாறிடும். திரும்ப வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நார்மல் எண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் வைக்கிறீங்களோ தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஓகே, நல்லெண்ணெய் வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து கருப்பு கலராக மாறுது உங்களுக்கே தெரியும். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.